ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டில் நான் போட்ட வீடியோஸில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்டாக் பற்றி சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இது வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நான் போகிற வீடியோ எல்லாமே யாராவது ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு பேசிக்ஸை நீங்கள் பாருங்கள். ஸோ டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கிராஃப் பாருங்களேன். உங்களுக்கு கிராஃப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆனது. ஓகேங்களா? இன்றைக்கி ட்ரேட் ஆனது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அடிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான் போட்டிருக்கேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இதை நீங்கள் அடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஸ்டேட் பேங்க் ஷேர் வந்து எவ்வளோ வந்து இருக்குது இன்றைக்கி? 174 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதை பாருங்கள். ஓப்பன் 174.5. இது வந்து பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. நான் வந்து இது லாங் டேர்முக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து நான் சொல்கிறது வந்து ஐடியா ஓவர ஒரு நான் ஒரு புரோக்கரோ எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இது என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஸ்டேட் பேங்க் இருக்குது. நானும் ஸ்டேட் பேங்க் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸ்டேட் பேங்க் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டேட் பேங்க் வந்து லாங் டேர்ம் 300 ரூபா வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்வெஸ்ட் யாராக இருக்கலாம் வந்து பேங்க் சட்டை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டேட் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குற இமேஜ் பாருங்கன்னா இது வந்து இன்றைக்கி இது வந்து ஃபார்மா செக்டரோட கிராஃபுங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃபார்மா செக்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹையில் தான் இருக்குது. இது ரீசன் ஏன் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃபார்மா செக்டர் இன்றைக்கி எல்லாமே ஹையாக இருக்குது, ஹையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த பேனடமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா கம்பெனி நம்பி தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. ஒரு மாத்திரை கண்டுபிடிக்கிறதோ இல்லை கொரோனா வைரஸ்க்காகவோ இல்லை ஹைட்ராக்ளோரிசனு இப்போ சப்போர்ட்டிவ் டேப்லெட்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு அப்படின்ட்டு இந்த முக்கியமாக இப்போ அத்தியாவசிய தேவைகளுக்கு அடுத்தது அத்தியாவசியத்துக்கு முன்னாடி இந்த பேங்க் செக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி ஃபார்மா செக்டர் பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் தான் இப்போ வந்து எல்லாமே பாருங்க 52 ஹையில் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபார்மா செக்டர் அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ. ஸோ மார்க்கெட் எப்போ வேணால் கிராஷ் ஆகலாம், ஃபார்மா செக்டர் நம்பாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பேங்க் செக்டர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா? ஸோ பேங்க் செக்டர் எல்லாமே டவுன் ஆகிட்டு தான் வருது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கூட வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பேங்க் செக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ பேங்க் செக்டரில் நான் சொன்ன பாருங்கள் ஸ்டேட் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பாருங்கள், அப்புறம் HDFC பேங்க் பாருங்கள். பேங்க் செக்டர் எல்லா பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுறாதீங்க. நான் அக்கௌண்ட் பண்ணுவேன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் பண்ணுவேன், ஐசிஐசி பேங்க் ரெஃபர் பண்ணுவேன், HDFC பேங்க் ரெஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா? இதில் இப்போ 2 டைப்ஸ் இருக்குது பேங்க்கில். ஒன்று வந்து ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர். ப்ரைவேட் செக்டர் ஸ்டேட் பேங்க் மட்டும் போங்க. பப்ளிக் செக்டரில் நீங்கள் கண்ண முடியுன்னு ஐசிஐசியும் HDFC பேங்க்கும் நீங்கள் வாங்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கரெக்ஷன் ஆகும் மார்க்கெட்டு. 10,000 நிஃப்டி இருக்குது. ஸோ வந்து பேங்க் நிஃப்டியும் இப்போ கரெக்ஷன் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்வெஸ்டர் பண்ணுற போனீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா உட்காந்துருக்கூடாது, ஒரு ஷேரை வாங்கி போட்டு. ஓகேங்களா? அதை நீங்கள் ரெகுலராக ஷேரை வந்து பற்றி படிக்கணும். படித்தாலும் மட்டும்தான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கி நடந்ததை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது எல்லாமே இன்றைக்கி நடந்தது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது இன்றைக்கி வந்து பாருங்கள் ஓப்பன் ஆகும்போது எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு, 10,050 ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓப்பன் ஆகிட்டு அது என்ன பண்ணிக்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் தான் மேலே ஏறிருக்கு. ஓகேங்களா? 10,100 வந்து திருப்பி ரிவர்ஸ் அடிச்சிருக்கான் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரியும் உண்டு. ஸோ மார்க்கெட்டை ரிவர்ஸ் அடிச்சிருக்கான் பாருங்கள், வீக்லி எக்ஸ்பைரியும் உண்டு இன்றைக்கி. ஸோ 4th June ப்ரீமியமாக ஸோ ஆப்ஷனில் வரும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். திருப்பி இறங்கி லோ இது வரைக்கும் வந்துடுற பாருங்கள், 9,960 வந்துட்டு திருப்பி ஏறி இருக்கான், ரெக்கவர் ஆகிருக்கான். ஸோ ரெக்கவர் ஆகி க்ளோஸ் நான் பண்ணியிருக்கேன், 61 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது டிஃப்ரென்ஸ் பாருங்கன்னா 50 ஓப்பன் ஆகி 10,050 ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராஃபில் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுள் அடிச்சாலே வரும். ஸோ வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் திருப்பி நான் எல்லா வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. நிஃப்டி வந்து எப்பயுமே இறங்காது. ஓகேங்களா? நிஃப்டி இறங்குறதுனால ஸ்டாக் இறங்கல, ஸ்டாக் இறங்குறதுனால தான் நிஃப்டி இறங்குது, ஸ்டாக் ஏறதுனால தான் நிஃப்டி ஏறுது. அது ஒரு ஆவரேஜ் தான். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேச நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஸோ ஸ்டேட் பேங்க் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது 1 மினிட்ஸ் அது பாருங்கள் கிராஃபில் வர மாதிரி 1 மினிட்ல இருக்குது, 5 மினிட்ல இருக்குது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் முக்கியமாக பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பையர் செல்லர் ரெண்டு பேருமே இருப்பாங்க, பையர் பல்காக இருப்பாங்க, செல்லர் அதிகமாக இருப்பாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா பையர் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் செல் பண்ண முடியும். பையர் யாருமே இல்லை, நீங்கள் யாருக்கு விற்க போகிறீங்க? நீங்கள் தான் விற்றுக்கிறீங்க. யார் யாரெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் இருக்கணும் அவங்க தான் விற்றுக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? இதனால் கம்பெனி வந்து உங்கள் ஷேரை வாங்குறதும் கம்பெனி உங்கள் ஷேர் விற்கிறதே கிடையாது. நீங்கள் கம்பெனி பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க,
நீங்கள் ஒன்று பை பண்ணீங்க அப்படின்னா வேறு ஒருத்தர் வாங்குறாருன்னு அர்த்தம் ஓகேங்களா. நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா வேறு ஒருத்தர் வாங்குறாருன்னு அர்த்தம் ஓகேங்களா. நீங்கள் ஒருத்தர் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒருத்தர் விற்ற தான் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப இன்டீரியராக போகாதீங்க ஷேர் மார்க்கெட்டில் சரிங்களா. ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணுறோம் இன்டீரியராக போகலாம், ஒரு இல்லைன்னா ஒரு பார்ட் டைமாக பண்ணுறோன்றோம், தயவு செய்து ரொம்ப இன்டீரியராக இப்போ போகாதீங்க. நீங்கள் ஒரு மைண்ட் ப்ரெஷரில் இருப்பீங்க ஓகேங்களா. இன்வெஸ்டராக போகிறவங்க அந்தமாரி பண்ணுங்கள் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெக்னிக்கல் அலர்ஸில் க்ரீன் சிக்னல் இருக்குங்க ஸ்டேட் பேங்க்கில். ஸோ வந்து நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், நீ கண்ண முடின்னு இன்னும் ஒரு 220 பாயிண்ட் இறங்குச்சுன்னா ஸ்டேட் பேங்க் வாங்கினுங்க. 174 இருக்குது இப்போ வந்து. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்க வாங்குங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வாங்கிடுங்க. 4 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணுறான்றவங்க வாங்கிடுங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் வர வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 150 155 ரூபாய் திருப்பி ஏறி இருக்கான். ஸோ நானே 160 வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன 150 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். அதாவது எனக்கு ஒரு மாதம் லாபம் வரணும்னு நினைக்கிறவங்க 150 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் செக்டர் நிறையா மார்க்கெட் வந்து ஹை ஆகும். ஸோ பேங்க் செக்டர் நீங்கள் குறைய அக்குமுலேட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓவராலாக வந்து பேங்க் செக்டர்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஸோ கண்டிப்பாக என்றைக்குமே பேங்க் செக்டரில் வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் கொடுக்காது, ப்ராஃபிட் வர லேட்டு தான் ஆகுமே தவிர. இப்போ 1 வருஷம் லேட் ஆகுனா அடுத்த வருஷத்தில் வந்து அந்த ரெண்டு வருஷம் சேர்த்தான ப்ராஃபிட் சேர்த்து தான் வருமே தவிர. ஸோ பேங்க் செக்டரில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் பேங்க்ல இது வரைக்கும் பெருசாக லாஸ் நான் வந்து தப்பாக ட்ரேட் பண்ணவங்களுக்கு தான் ஆகும். ஸோ அதுமாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் நினைக்கிறேன், உங்களை டீ மணியை வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஓகேங்களா. சும்மா உங்களோட மெயினான காசை வந்து நீங்கள் போடாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு பேங்க் செக்டர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவர் நடந்தது, பயிங் செல்லிங் ரெண்டுமே நடந்துச்சு. இன்றைக்கி ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் வாலட்டில் மார்க்கெட் இன்றைக்கி ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வாலட் நடந்தது நிஃப்டியில், நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பிரி ஓகேங்களா. ஸோ நிறைய வாலட் நடந்தது. ஸோ வந்து இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் பண்ண தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுன்னா நல்லா பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட் ஏதா இருந்தாலும் நீ கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ அப்புறம் வந்து இப்போ நாங்கள் டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம் என்னோடய சேனலுக்கு. ஸோ வந்து அதில் வந்து ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டர்ஸுங்க ஒவ்வொரு நான் போகிற ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்டர்ஸை வச்சு நாங்கள் வந்து ஒரு டீம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பர்ட்டர்ஸை முடிவு பொறுத்தோ நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் பேசுகிறேன் ஓகேங்களா. எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி எனக்கு வந்து நான் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் பற்றி நான் பேசுகிறேன். ப்ளஸ் இன்னொரு 4-5 பேர் இருக்காங்க, ஒரு டீமாக இப்போ ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம சேனலுக்கு வந்து வந்திருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது மாதிரி. ஸோ வந்து பிஸ்னஸ் வீடியோஸ் ஒரு டீம் இருக்குது, அந்தமாதிரி டீமாக வந்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ட்ரெண்ட் நீங்கள் கண்டுபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், 15 நிமிஷம் நீங்கள் ட்ரெண்டை கண்டுபிடிச்சா நீங்கள் எங்கேயோ போயிடலாம். ஸோ பாருங்கள் மார்க்கெட் ஏறிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ ஒரு ட்ரெண்ட் இப்போ நான் 1/2 hour அந்த ப்ரைஸ் ஏறிட்டே இருக்குன்னா இன்ட்ராடே பண்ணுறவங்க சொல்கிற டிப்ஸ் இது ஓகேங்களா. யாரெல்லாம் இன்ட்ராடே பண்ணுறீங்களோ ஒரு 1/2 hour அந்த ஸ்கிரிப்ட் ஏறிட்டே இருக்குன்னா கண்ணை ஒழுங்க ஸ்கிரிப்டை வாங்க, எவ்வளோ ப்ரைஸ் பார்க்காதீங்க, வாங்கிட்டு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஏறி தக்கணும் தட்டி விட்டு வந்துட்டே இருங்க ஓகேங்களா. 1/2 hour ஒரு ஸ்கிரிப்ட் ஏறிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக ஏறுங்க ஓகேங்களா. இதுவும் இன்ட்ராடேக்கான 80% நான் ஃபுல்லாக கண்டிப்பாக அக்யூரிசி சொல்ல 80-80% அக்யூரிசி. ஸோ இந்த லெவலில் நானும் இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா பெரிய லெவலில் யோசிச்சு பண்ணாதீங்க ஓகேங்களா. ட்ரேடிங் பண்ணுறவங்க அப்பப்போ முடிவு எடுத்தே ஆகணும் ஓகேங்களா. ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் ஆகும், நாளைக்கு லாஸ் ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கள் டக்கு டக்குன்னு ஒரு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒரு போலீஸ்க்கும் ஒரு ஆர்மிக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக யோசிச்சு முடிவு பண்ணலாம், ஆர்மிக்கு கமாண்ட் வரணும் அவங்களோட சீனியர்கிட்டே இருந்து. பட் ஒரு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து டக்கு டக்குன்னு ஒரு ப்ரைவேட் இன்டெலிஜென்ஸ் வந்து டக்கு டக்குனு யோசிச்சு பண்ணுவாங்களாம் ஓகேங்களா. இது வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் படித்தேன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டக்கு டக்குன்னு யோசிக்கிற முடிவை வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி டக்கு டக்குன்னு யோசிச்சு பண்ணணும், இன்டர்வே பண்ணுறாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்டு கண்டுபிடிச்சிங்கன்னா ஷேர் மார்க்கெட் நீங்கள் ஜாம்பவாக இருக்கலாங்க ஓகேங்களா. ரெண்டு விதமாக ட்ரேடிங் பண்ணுங்கள், வெறும் இன்ட்ராடே மட்டும் பண்ணாதீங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்டும் பண்ணுங்கள், அதே டைமில் டைம் இருந்துச்சு நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரை பண்ணுங்கள். ஸோ புதுசாக வரங்க இன்ட்ராடே ட்ரை பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக பெரிய லாஸ் தான் கொடுக்கும். பழைய ஆள் நான் வந்து ஷேர் மார்க்கெட் எப்படி பண்ணியிருக்கேன், ஷேர் மார்க்கெட் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்க மட்டும் இன்ட்ராடே பண்ணுங்கள், அதனால் ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டை செக் பண்ணுங்கள், அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுமாரி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் மார்க்கெட்டில் 2 ஹாஃப் உண்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உண்டு, இன்டர்டே பண்ணுறாங்க சொல்கிற டிப்ஸ் இது ஓகேங்களா. அதில் வந்து யூரோப் மார்க்கெட் சிங்கப்பூர் மார்க்கெட்லாம் பொறுத்து நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதையும் பாருங்கள் ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து போர்ட் மீட்டிங் இருக்குங்க, அந்த கம்பெனி டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா. போர்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஃப்ரைடே வேறு பேங்க் நிஃப்டி பண்ணுறவங்க பேங்க் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்க. அதுக்கு எக்ஸ்பெரி சரி எக்ஸ்பெரியில் ஃப்ரைடே வீக்கெண்டு. ஸோ பார்த்து பண்ணுங்கள் ஓகேங்களா.
எக்ஸ்பிரியன் முடிஞ்சிச்சு. நாளைக்கு எல்என்டி வந்து நியூஸ் இருக்குது, அப்புறம் கிரீன்ஸ்டோன் காட்டனோட போர்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ ஆல்கேம் லேபரேட்டரி போர்ட் மீட்டிங் இருக்குது. போர்ட் மீட்டிங்னா ஒரு ரிசல்ட் பண்ணுவாங்க, அவங்க ரிசல்ட் இது பண்ணுவாங்க, ஓகே குவார்ட்டர் ரிசல்ட் உங்களை அதுமாரி பண்ணுவாங்க. அப்புறம் கத்தார் குஜராத் கேஸ் இருக்குது, அப்புறம் திம்கன் இந்தியா, ஹெச்எஃப்சிஎல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வேறு இருக்குது, ஓகேங்களா. ஸ்டேட் பேங்க் ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக டிவிடெண்ட் கிடைக்கும், ஓகேங்களா. ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸர் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஸோ ஆதித்ய பிர்லா குரூப்பு, இன்ஃபிபியன் அவென்யூஸ், ஸோ இதெல்லாம் வந்து போர்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து எடுக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக தான் நான் உங்களால் சொல்ல முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து நான் உங்களுக்கு இப்போ நீ உங்களுக்கு பார்க்கணுன்னா என் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே. தேங்க்யூ.